அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த மகளிர் தினத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஜோசனா லைஃப் ஸ்டைல் விளாகில் நாம் பார்க்க போகிறது அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த கொண்டக்கடலையை வச்சு ஒரு பாயாசம் செய்ய போகிறோங்க. அந்த பாயாசம் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாயாசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு கப்பு கொண்டக்கடலை எடுத்துருக்குறாங்க. இதை நல்லா ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 2-3 விசில் விட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து மசித்து எடுத்துக்க போகிறோம். ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன், ஒரு கப் வெல்லம் எடுத்துருக்கிறேன், 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. இதை வந்து நம்ம தேங்காய் பாலாக எடுத்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் சீரகம், 1 துண்டு வந்து சுக்கு எடுத்துருக்கேன், 4 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. இதுதான் தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சுக்கலாங்க. 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஜவ்வரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாங்க. ஸ்டவ்வை வந்து கம்மியாக வச்சுக்கலாம். ஜவ்வரிசி பாதி வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மசித்து வச்ச கொண்டக்கடலையை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்க, கருப்பு கடலையில் வந்து அதிக அளவு சத்து இருக்குதுங்க. ஆனால் பசங்களை எப்போவுமே சுண்டல் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போல கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி குழந்தைங்களை சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இந்த ஸ்டேஜில் பொடிச்சு வச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காய் சுக்கு அந்த தூளை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. சுக்கு தூள் இது வந்து ஜீரணம் ஆகும், அதுக்காக தான் இந்த தூள் நம்ம சேர்க்குறோம். ஏலக்காய் சீரகம் இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு மணமாக வருதுங்க. பாயசம் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுடலாங்க. வந்து கம்மிலேயே வச்சுக்கலாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுக்க வேண்டாம். அவ்வளவு தாங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொதிக்க விட வேண்டாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நெய்யில் முந்திரி திராட்சை தாளித்து நம்ம சேர்த்துக்கலாங்க பாயசத்து கூட. 1/2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. முந்திரி திராட்சையை நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. நம்ம பாயசத்து கூட சேர்த்துடலாம். ஒரு ஹெல்த்தியான பாயாசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. தேவையான ஆரோக்கியமான பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.